கபடி பிளேயரா? ஆடிஷன் போவேன், ரிஜெக்ட் பண்ணுவாங்க. லைக் டேலண்ட்னால ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, அப்பியரன்ஸ்னால, பேஸ் வந்து ஹீரோயின் மெட்டீரியலால. ஸோ இப்படி ஒரு ஒரு விஷயங்கள் சொல்லி வந்து நம்ம கிட்ட வந்து அழகு முக்கியம் இல்லை, நம்ம கிட்ட டேலண்ட் இருக்கு. ஸோ அந்த டேலண்ட்டுக்கான ரெகக்னிஷன் எப்போனாலும் எங்கேனாலும் கிடைக்கும்ன்ற அந்த ஒரு விஷயத்த நம்பிட்டு இருந்தேன். பட் ரூபா மேம் அவங்களாம் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப சூப்பராக பேசுவாங்க. லைக் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வச்சுக்குவாங்க, புது ஆர்டிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயமாவே ட்ரீட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ சிபு சார் பற்றி சொல்லுங்க, அவங்க ஆல்ரெடி நீங்கள் சீரியல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாரையும் கலாய்ப்பார், ஓகே, எல்லாரையும் கலாய்ப்பார், கலாய்ச்சிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு டைரக்டர் முதல் கொண்டு கலாய்ப்பார். ஓ, சின்ன வயசில் நம்மளாம் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சூப்பர் சிங்கரில் குழந்தைங்களெல்லாம் பாட்டு பாடும் இல்லையா, அப்பா அம்மா சொல்லுவாங்க லைக் பாரு குழந்தைங்களெல்லாம் பாட்டு டிவிலலாம் வருது, ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல டிவியில் வந்தால் போதும் இல்லை, சரி அப்படிலாம் நீயும் இல்லை உன் தம்பியும் வந்து இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சின்ன வயசில். பட் இப்போ அது ட்ரீம் கம்ஸ் ட்ரூ இல்லை. ஸோ ஸோ ஹாய் மேம், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி? ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பர். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை நீங்க இப்போ இந்த நிலைமையில உங்களை பாக்குறதுக்கு. ஸோ பாரதி கண்ணம்மா சீசன் 1 வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபேமஸ் ஆனதுல ஒரு மெயின் கேரக்டர்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் தி மெயின் கேரக்டர் நீங்க பண்றீங்க, எவ்வளோ ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல், ஃபர்ஸ்ட் சீரியலே ஒரு மெயினான ரோல் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி சான்சஸ் கிடைக்காம நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட, சின்ன சின்ன முயற்சிகளை கூட எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ கிடைக்கிற சின்ன வாய்ப்பையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்கள் விஷயத்தில் பார்த்துருக்கோம், அந்த ஹார்ட் ஒர்க் தான் இன்றைக்கி இந்த நிலமையில வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த டைமிங்கில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்தீங்க? ஸ்ட்ரகிள்ஸ் யூஸ்வலாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. லைக் ஆடிஷன் போவேன், ரிஜெக்ட் பண்ணுவாங்க. லைக் டேலண்ட்னால ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, அப்பியரன்ஸ்னால, ஃபேஸ் வந்து ஹீரோயின் மெட்டீரியலால். ஸோ இப்படி ஒரு ஒரு விஷயங்கள் சொல்லி வந்து ரிஜெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை தாண்டி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்தது. ஸோ ஓகே, இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் நான் அவாய்ட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இருந்ததுக்கு இப்போ ஒரு அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது நிஜமாகவே ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் அதோட டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அது எனக்கு நடந்ததில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே நடக்குமான்னு கேட்டால் தெரியல, எனக்கு நடந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, வாய்ப்பை வந்து நம்ம உருவாக்கிக்கிறது அப்படின்றது தான் ஸ்மார்ட்னஸ், வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறதை விட. ஸோ அந்த மாதிரி இந்த வாய்ப்பை வந்து நீங்களே உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் டைரக்டரை போய் பேசினப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து தோணுச்சு அவர் நமக்கு ரிப்ளை பண்ணுவார் அப்படின்னு? நான் சத்தியமாக வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து நான் அவருக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணேன், சார் இந்த மாதிரி இருக்கேன், என் பேரை சொல்லிவிட்டு இந்த மாதிரி 3 இயர்ஸாக ஃபீல்டில் இருக்கேன் சார், ஸோ ஏதாவது சான்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, பிகாஸ் அவர் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு, அவ்வளோ பெரிய டைரக்டர், நமக்கு ரிப்ளை பண்ணுவாரான்னு கேட்டால் தெரியாது, குவஸ்டின் மார்க். ஸோ ஓகே, ஒரு ஹோப் தான் அப்படி சொல்லிட்டு, பிகாஸ் எவ்வளோ பேர் இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக நானும் அந்த மாதிரி விட்டுட்டேன், பண்ணிட்டு விட்டுட்டேன். தேர்ட் டே ரிப்ளை வந்ததும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. தென் அதுக்கப்புறம் ஓகே ஆகி அது ஒரு ஃபாலோப்லாம் போய் ஒரு மாதிரி ஓகே ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து டக் டக் டக்கு நடந்துருச்சு. பட் ஆனால் அதுக்கு ஒரு 3 வருஷம், அதுக்கு ஒரு 1 வருஷம் வந்து நான் நிறையா தேடி இருக்கேன், நிறையா நிறையா அதுக்குள்ளே நடந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் டக் டக்குன்னு நடக்கும்போது லைக் என்னடா நம்ம லைஃப்பில் எதுவுமே கிடைக்காதுன்னு இருந்தோம், இப்போ டக் டக்குன்னு நடக்குதே அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. லைக் என்னடா டக் டக்கு நடக்குதே, ஒருவேளை நிறைய பேர் யோசிப்பாங்கல்ல, ஐயோ இவ்வளோ சீக்கிரம் என்னமோ நல்லது நடக்குது, ஒருவேளை ஏதாவது ஃப்ளாப் ஆயிருமோ அப்படின்ற பயம்லாம் இருந்தது. பட் ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ், இன்னும் அதிகமான ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிது. ஓகே, நம்ம நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம், ஸோ கண்டிப்பாக இதோட எண்டு வந்து நல்லதாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிது. ஓகே,
ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் இயர் சொன்ன மாதிரி. ஸோ நிறைய நல்லவங்களும் இருக்காங்க, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை தாண்டி நல்லவங்க இருக்காங்க அப்படின்றத காதுபட நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க எந்த இடத்துல ட்ரை பண்ணாலும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டுமே இருக்கும், இல்லை ரிஜெக்ஷன்ஸ் மட்டுமே இருக்குது மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு ரிஜெக்ஷன் அப்படின்னா இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி எந்த ரிஜெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான கஷ்டங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, நமக்கு கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண விஷயம் கேட்கும் போதே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பொண்ணாக இருக்க போய் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து பொண்ணாக இருக்கிறத தாண்டி ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக இருக்கணும், நீங்கள் ஃபேராக இருக்கணும், லைக் உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப பியூட்டியாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. பட் நான் என்ன இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து அழகு முக்கியம் இல்லை, நம்மக்கிட்ட டேலண்ட் இருக்குது. ஸோ அந்த டேலண்ட்டுக்கான ரெகக்னிஷன் எப்போனாலும் எங்கேனாலும் கிடைக்கும்ன்ற அந்த ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருந்தேன். பட் டேலண்ட்டும் ஒரு விஷயந்தான், அழகும் ஒரு விஷயந்தான், ஆனால் அதை நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டான ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நல்ல பீப்புளும் இருக்காங்க, அவங்கள ரீச் ஆகணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். அது நான் வந்து என் லைஃப்பில் அதெல்லாம் வந்து அதெல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தனால எனக்கு அது புரிஞ்சுது. மேபி இன்னும் எவ்வளவோ பேர் அந்த அந்த இதுலலாம் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருப்பாங்க. பட் எனக்கு என்னென்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் வர புதுசாக வரவங்களுக்கும் வந்து ஒரு சான்ஸ், இதே மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஓகே, ஃபீல்டு வந்து இப்படி தான் அப்படின்னு ஒரு க்ரியேட் பண்ணி ஒன்று வச்சுருக்காங்க, அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஷூட் ஸ்பாட்டில் எப்படி எல்லாரோடையும் செட் ஆகிட்டிங்களா, நல்ல மெர்ஜ் ஆயாச்சா? ஃபஸ்ட் டே ரொம்ப நர்வஸாக இருந்தது, ரொம்ப பயமாக இருந்தது. சார் ஒரு மாதிரி சார் கிட்ட சொல்லலை, பட் ஆனாலும் அந்த ஒரு பதட்டம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு நான் பதட்டமாக இருக்கேன் அப்படின்லாம். ஃபஸ்ட் டே போச்சு. ஃபஸ்ட் டே எப்படின்னா, நம்ம போய் ஏன் மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், நம்ம போய் நான் எப்போவுமே அப்படி தான், ஃபஸ்ட் எங்கேயாவது ஷூட் போகிறேன் இல்லை வேறு எங்கேயாவது புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா நானே போய் எல்லாருக்கிட்டே கம்யூனிகேட் பண்ணுவேன், ஹாய் எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல்லினா. சரி ஓகே, இங்கே வந்து என்னென்னா எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட், எல்லாருமே நம்மளை விட சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ வந்து ஒரு தயக்கம், அந்த ஒரு பயத்தோடு போய் பேசினேன். பட் ரிட்டன் வந்து அவங்க ரொம்ப நல்லாவே பேசினாங்க. நம்ம இவங்களெல்லாம் டிவியில் தான் பார்த்துருப்போம், ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்கும்போது அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இதில் போய் பேசினா, பட் அவங்க எல்லாருமே வந்து நல்லா பேசினாங்க. ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் தங்கி தங்கி பேசினேன், செகண்ட் டே கொஞ்சம் ஓகேவாக போய் பேசினேன், தேர்ட் டே எல்லாரும் மர்ஜ் ஆகிட்டாங்க. ஓகே, ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் செட்டில் இருக்கிற அண்ணாஸ், எல் ப்ரொடக்ஷனில் நமக்கு சர்வ் பண்ணுற அண்ணாஸ் எல்லாருமே வந்து தேர்ட் டே பயங்கர ஜெல் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ ஓகே இதுவும் நல்லா தான் இருக்கும் போல அப்படின்ட்டு சூப்பராக இருந்தது அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். புதுசாக சீரியலுக்குள்ளே என்டர் ஆகி புது பீப்புளை பார்க்கும்போது பழகும்போது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, ஸோ எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்னு மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் இதுக்குள்ளே போயிருக்கீங்க, இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி ஒரு இடத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கீங்கன்னு நினைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் உங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு லவ் கேர்லாக இருக்கட்டும், ஒரு மாமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதும் ஒரு சீரியல் பண்ணும்போதும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? ஷார்ட் ஃபிலிம்ன்றது லைக், இப்போ நான் நாக்வுட்டில் வந்துட்டு நிறைய வெப் சீரீஸ்லாம் பண்ணியிருக்கேன், அங்கே ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ என்ன இந்த சீன் தான் நான் இங்கே வந்து பண்ணுறேன், லைக் அப்படி இருக்கும் இல்லையா. ஆனால் அங்கே வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லை, புது இடம், நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும். இப்போ ஒரு சீன் போயிட்டு இருக்குன்னா அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லையா, நான் போய் நின்று பார்ப்பேன் அவங்க எப்படி பண்ணுறாங்க. பிகாஸ் யூடியூப்லேருந்து போன எனக்கும் சீரியலில் இருக்கிற சீனியர் ஆர்டிஸ்ட்க்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தது. சார் வந்து டைலாக் ப்ராம்ப்ட் பண்ணிருக்காரு, எனக்கு கையெல்லாம் உதறுது, என்னால் எடுக்க முடியல. ஆனால் சீனியர் ஆர்டிஸ்ட் வந்துட்டு இப்படி 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 அடிக்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் ரொம்ப நர்வஸாக இருந்தது. புது இடம், பட் நிறைய விஷயம் நான் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிறேன். டிரெக்டர் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், செட்டில் இருக்கிற அண்ணாவாகட்டும், அவங்கக்கிட்ட இருந்து டெய்லி ஒரு ஒரு விஷயம் வந்து நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கும்போது லைக் ஒரு மாதிரி இந்த டேவை இந்த டேயில் நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்டோம்டா, ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, ஓகே ஓகே இன்றைக்கி நம்ம இது கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கும் போது அது ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ செட்டில் உள்ள பர்சன்ஸ் பற்றி சொல்லுங்கள், எல்லாருமே உங்களுக்கு வந்து புது மனிதர்கள். ஸோ இப்போ வினுஷா எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயம் கற்றுப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டிஸ்ட்டாக வந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அவங்களோட ஆக்டிங் பார்த்து நீங்கள் எந்தளவுக்கு உயர்ந்திருக்கீங்க? ஆக்சுவலி வினுஷாக்கும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு சீரியல். எனக்கு தெரிஞ்சவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எதுவும் பண்ணலை, ஒரு ஒரு மூவி பண்ணாங்க, அது ரிலீஸ் ஆகலை, அதுக்கப்புறம் சீரியல் தான் ஃபர்ஸ்ட்டு.
ஸோ அவங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் டே என்ன மாதிரி தான் இருந்தேன் அப்படின்லாம் சொன்ன அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ இப்படி தான் இருந்தேன், அதெல்லாம் சரியாயிருண்டி. லைக் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தால் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணாங்க, அதெல்லாம் சரியாயிருண்டி. அப்பா ஓகே நல்லா பேசுவாங்களா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். ஓகே ஓகே எல்லாரும் நல்லா பேசுவாங்க. லைக் அவங்க எப்படின்னா தோல் மேலே கை போட்டு கட்டி பிடிச்சிட்டு இப்படியெல்லாம் பேசுவாங்க, அது இன்னும் ஒரு மாதிரி ஆறுதலாக இருந்தது. எப்பா சாமி போதும்டா இப்படி பேசினா போதும்டா நமக்கு. லைக் ஸோ அவங்களாம் ரொம்ப வினுஷா சௌந்தர்யா மேம், லைக் சாரி ரூபா மேம், அவங்களாம் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப சூப்பராக பேசுவாங்க. லைக் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வச்சுக்குவாங்க, புது ஆர்டிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயமாவே ட்ரீட்டே பண்ண மாட்டாங்க. ஓகே ஸோ சிபு சார் பற்றி சொல்லுங்க, அவங்க ஆல்ரெடி நீங்கள் சீரியல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் சீரியலில் பார்க்கும்போது எப்போவுமே நமக்கு தோணும் சார் இவ்வளோ நல்லா நடிக்கிறாங்க, அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் இப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க அந்த தாட் எல்லாம் அந்த இடத்துல உடஞ்சி போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அவர்கிட்ட என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது? ஃபர்ஸ்ட் டே வந்து கோயிலில் ஃபஸ்ட் டே பூஜைலாம் போட்டுட்டு ஆல் தி பெஸ்ட் சார் அப்படி சொன்னேன். ஆல் தி பெஸ்ட் லைக் நான் எப்படி நர்வஸாக இருந்தனோ அதே மாதிரி தான் அவரும் நர்வஸாக இருந்தார். அப்போ வந்து டைரக்டர் சார் வந்து என்னடா ஆச்சு, இல்லை சார் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு, ஏய் என்னடா நீ ஏதோ புதுசாக வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க லைக் அப்படி சொல்லிட்டு, ஓகே ஓகே பார்த்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு. ஃபர்ஸ்ட் டே அவரும் என்ன மாதிரி நர்வஸாக இருந்தார். ஓகே தென் செகண்ட் டே வந்து நல்லா எல்லாருக்கிட்டையும் ஜெல் ஆகிட்டு அவரும் வந்து சூப்பராக ஜெல் ஆகிட்டார். அப்புறம் என்கிட்டையும் வந்து நல்லா கலாய்ச்சிட்டு சிரிச்சுட்டு எல்லாரையும் கலாய்ப்பார். ஓகே எல்லாரையும் கலாய்ப்பார், கலாய்ச்சிட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டு டைரக்டர் முதல் கொண்டு கலாய்ப்பார். டைரக்டர் கிட்ட வந்து ரொம்ப ஸ்வீட்டாக காமெடி பண்ணிட்டு கலாய்ச்சிட்டு இருக்க பர்சன் யாருன்னா அவர் தான். பிகாஸ் எங்களுக்கெல்லாம் அந்த தைரியம் இல்லை, பட் அவர் நல்லா டைரக்டர் கிட்டலாம் பேசிட்டு நல்லா கலாய்ச்சிட்டு நல்லா கலகலன்னு இருக்கும். ஓகே ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அங்கே தீபா மேம், தீபா மேம்னு சொன்னால எல்லாருக்குமே ரொம்ப அந்த ஒரு கலகலான ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ குபித் கோமாளில இருந்து அவங்களுக்காகவே பார்த்த ஃபேன்ஸ் நிறைய. ஸோ செட்லேயும் அதே மாதிரி தான் துரு துருன்னு ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி இப்போ சேர்ல உட்காந்து அடுத்த சீன் போகுது அப்படின்னா டேக் போற வரைக்கும் ஏதாவது ஒன்று பேசிட்டு சிரிச்சுட்டு கலாய்ச்சிட்டு இப்படியேதான் இருக்கும். டேக்னோன்னு இப்படி இப்படி ஆயிடுவாங்க. அவங்க தான் ரொம்ப ஸ்வீட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டர் சார் கிட்ட வரலாம். ஸோ நமக்கு தெரியும் அவர் வந்து எந்த அளவுக்கு ஒர்க்ஹாலிக் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட் அ டைம்ல 3 சீரியல்ஸ் அவர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ரியா கூட ராஜாராணி 2 விளங்கினாங்க, காரணம் வந்து இந்த மாதிரி அதிகமாக ஒர்க் லோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த சேம் டைரக்டர் கிட்ட நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துச்சா, அல்லது இல்லை நம்ம கிடைச்சா போதும் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க்னாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சிங்களா? கிடையவே கிடையாது, நான் பயப்படவே இல்லை. பிரவீன் சார் இதுக்கு அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும்? ஓகே அவர் போதுங்க, லைக் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாரு, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம் நம்ம எல்லாருக்கும். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம் எப்படி சொல்றது, நம்ம கிட்ட இருந்து வர அவுட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். பிகாஸ் அவர் சொல்றது தானே நம்ம பண்றோம், அவர் ஒண்ணுமே இல்லை நான் சொல்றது அப்படியே பண்ணு அது மட்டும் போதும் அப்படியே சொல்லுவாரு. நான் எக்ஸ்ட்ரா போட்டாலும் அதே அக்செப்ட் பண்ணுவாரு, அது ஓகேவா இருந்தா அக்செப்ட் பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறேன் அதை நீ அப்படியே பண்ணு போதும், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு டேக் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பர்சன், நல்ல குட் ஹார்ட்டட் பர்சனை நான் பார்த்ததே இல்லை. ஓகே ஸோ நார்மலாகவே ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாக இருந்தால் அந்த டென்ஷன் இருக்கும், யாராவது வந்தாலே பிடிச்சி கத்துவாங்க அந்த மாதிரி விஷயம் இருக்கும். ஸோ அவர் வந்து அவ்வளோ பெரிய விஷயம், 3 சீரியல்ஸ், இவ்வளோ ஹெக்டிக்கான ஒரு ஒர்க் ஷெடியூலில் இருக்கும்போது எனக்காக அந்த டென்ஷனை செட்டில் உள்ளவங்கள்ட்ட யார்ட்டையா காமிச்சிருக்காரு? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ரொம்ப ஜாலி, ரொம்ப ஜாலி. சி நமக்கு இது காமெடிக்காக சீரியஸ் கிடையாது. அடுத்த இந்த சீன் முடிஞ்சு அடுத்த சீன் போகுது அப்படின்னா அவர் உட்காந்து வாட்ஸ்அப் ஸ்டோரி பார்த்துட்டு இருப்பார். ஓகே நான் ஆக்சுவலி பார்த்தேன், என்னடா இவ்வளோ பெரிய டைரக்டர் இவ்வளோ கூலாக உட்காந்து வாட்ஸ்அப் ஸ்டோரி பார்த்துட்டு இருக்காரு. ஓகே இப்போ 3 சீரியல்ஸ்லாம் பண்ணாங்களா, அவங்களுக்குலாம் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். கண்டிப்பாக ஈவன் அவருக்கும் ப்ரெஷர் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து மற்றவங்க கிட்ட என்றைக்குமே காட்ட மாட்டார். ஓகே செட்டில் இது வரைக்கும் யார்கிட்டையுமே, டெக்னீஷியன் ஆகட்டும், செட்டன் ஆகட்டும், அசிஸ்டன்ஸ் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், யார்கிட்டையுமே காமிச்சது கிடையாது. அவர் வந்து பேச வராரு அப்படின்னா சிரிச்சுட்டே தான் இருப்பார். இப்போ நாங்கள் ஏதாவது டேக் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கலாய்ச்சிட்டு சிரிச்சுட்டே தான் வந்து அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணுவார். அவர் ஹேண்டில் பண்ணுறதே வந்து சூப்பராக இருக்கும். ஓகே ஸோ அவரோட ஒய்ஃப் சாய் பிரமோதிதா, அவங்க என்றைக்காவது செட்டுக்கு வந்திருக்காங்களா? ஏன்னா நம்ம நிறைய இடத்துல அவங்கள ஜோடி ஜோடியாக பார்த்து ரசிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா அவங்கள செட்டில்? மேம் ஒரு டைம் நேரில் பார்த்துருக்கேன், சக்ஸஸ் மீட்காக போயிருந்தப்போ மேம் ஒரு டைம் நேரில் பார்த்துருக்கேன். எங்க கூட 2 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் பிகாஸ் அவங்க அதனால உட்காந்து மேம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில், நான் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் மேம் ஃபர்ஸ்ட் டைம்
அப்படியே அமைதியாகவே உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அதை என்கிட்டே கண்டினியூ பண்ணாங்க. லைக் இப்போ நம்ம ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களை எனக்கு தெரியாதுன்னா நான் உங்களை பார்க்க மாட்டேன்ல, ஆனால் அவங்க அப்படி இல்லை, இந்த மாதிரி இருந்துச்சு, ஆ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லி என்கிட்டயே அதை கண்டு என்னடா அது, லைக் அவங்க ட்ரீட் பண்ண விதமே அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஷூட் போனப்போ நான் சார்ட்ட சொன்னேன், சார் மேம் ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க சார். அவர் சிரிச்சுட்டு என்னமா இருக்குது எல்லாருமே இப்படி தானே அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸோ ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. ஓகே, ஒரு பர்சனை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஸ்வீட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. சார்கிட்ட சார் ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ணல சார், நீங்கள் மேம் எல்லாம் இப்படி பேசுவீங்க அப்படின்னு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார், என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படி சொல்லிட்டு சார்கிட்ட சொன்னேன். அதெல்லாம் இருக்கிறது தாம்மா, போமா போமா அப்படி சொன்னேன். ஸோ க்யூட். ஸோ இதெல்லாமே தாண்டி நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறீங்க, சினிமாக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் ஒரு இடத்த அடைஞ்சாலும் ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ சின்ன வயசுலேருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கீங்க, அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரகிளையும் ஃபேமிலி எப்படி இருந்திருக்காங்க, முக்கியமாக அம்மா என்ன சொல்லுவாங்க? அம்மாவோட சப்போர்ட்னால தான் நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். நான் அம்மா என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கன்னு நான் சின்ன வயசில் வந்து பார்த்துருக்கேன், அதே மாதிரி நான் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன்னு அம்மாவும் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பாரதி கண்ணம்மானு அந்த இதுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம், லைக் அவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அந்த ஒரு மூமெண்ட்டில். சின்ன வயசில் நம்மளால் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சூப்பர் சிங்கரில் குழந்தைங்களெல்லாம் பாட்டு பாடும் இல்லையா, அப்பா அம்மா சொல்லுவாங்க லைக் பாரு குழந்தைங்களெல்லாம் பாட்டு டிவிலலாம் வருது, ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல டிவியில் வந்தால் போதும்ல, சரி அப்படிலாம் நீயும் இல்லை உன் தம்பியும் வந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க சின்ன வயசில். பட் இப்போ அது ட்ரீம் கம்ஸ் ட்ரூ இல்லை. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்னை விட அதிக சந்தோஷத்தில் இருக்காங்க. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்காது, இதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் அவங்களுக்குள்ள. ஸோ அதை கண்டிப்பாக நான் வந்து நிறைவேற்றுவேன். பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா ஒரு சீரியல் நடிக்கிறாங்கன்னா அப்பா அவங்க செட்டில்டுப்பா அவ்வளோதான் அப்படின்னு நினைப்பாங்க. பட் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, ஏர்னிங் தாண்டி நிறைய செலவுகள் அதுலேயுமே இருக்கலாம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் நடந்திருக்கு? என்னன்னா இப்போ காலையில் ஷூட் போகணும் அப்படின்னா நான் கேப் போட்டு தான் போகணும். இப்போ என்னன்னா அது கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறனால கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது. பட் ஓகே, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் இருக்க தான் செய்யும். நம்ம போக 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 நம்ம எந்த அளவுக்கு டேக்கிள் பண்ணுறோமோ அப்போது இதுவும் வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே பரவாயில்ல, கஷ்டப்படலாம், பின்னாடி நம்ம நல்லா தானே இருக்க போகிறோம், ஸோ இப்போ கஷ்டப்பட்டா ஒன்றும் தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு நான் அதையும் ஓகே சரியாயிரும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். ஓகே க்யூட். ஸோ இப்போ ஒரு லெவலுக்கு நீங்கள் நினச்ச லெவலுக்கு வந்துட்டீங்க, இன்னும் நெக்ஸ்ட்டு பிளான் அப்படின்னு இருக்கும், அல்லது ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்த பக்கெட் லிஸ்ட்டில் ஒன்று டிக் பண்ணிட்டீங்க, ஸோ என்ன அந்த பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிளான்ஸ் என்ன வச்சுருக்கீங்க? இது வரைக்கும் நான் பிளான்ஸ் வைக்கலை, பிளான்ஸ் வைக்கல இந்த சென்ஸ் சீரியல் இப்போ ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ என்ன நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா கோ வித் ஃப்ளோ தான். ஓகே, பிகாஸ் பிளான் பண்ணாமல் கிடச்ச ஒரு விஷயம் இல்லையா. ஸோ ஓகே இது நல்லா இருக்குது, பிளான் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு பிளான் பண்ண வேண்டாம், பிளான் பண்ணாமலே கடவுள் நமக்கு ஒரு நல்ல விஷயம் கொடுத்துருக்காரு, இந்த விஷயத்தை பிடிச்சிட்டு இது பின்னாடியே போய் எப்படியாவது ஒரு பெரிய இடத்துல உட்காந்துடணும். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நான் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிச்சு வச்சுருக்காரு. ஸோ அதை கண்டிப்பாக பண்ணி எத்திரணும், கண்டிப்பாக நடக்கும். சின்ன வயசுலேருந்தே கேட்டால் ஃபாலோவெல்லாம் பண்ணல. ஓகே, இந்த மேக்கப் அப்படின்ற ஒரு சென்ஸே வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான். ஈவன் காலேஜ் வரைக்கும் கூட நான் அந்த மேக்கப்ற அந்த ஒரு விஷயம் வந்து நான் பண்ணிக்கவே கிடையாது, எதுவுமே பண்ணி ஈவன் ஃபேஸ் வாஷ் கூட நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஓகே, ஸோ இறங்கி அடிச்சு பார்க்க தயாராகிட்டீங்க. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான். லெஜண்ட் சார் நீங்க. ஒரு பொண்ணு நம்மளை முழுசா நம்புற வரைக்கும் அவ கண்ணை மட்டும்தான் பார்த்து பேசணும். அவளோட பயம் தான் அவளோட ஆயுதம். எதுக்கு பயந்து பயந்து ஓடுறீங்க? அண்ட் ப்ளஸ் வந்து என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னால் நாங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு எங்கிட்ட காசெல்லாம் கிடையாது, நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க இருக்கும். நான் போய் ஷிப்பில் போய் ஐம் ஆல்சோ மேரேட் இன்ஜினியர், நான் போய் ஷிப்பில் ஒன் மந்த் சேலரி சம்பாதிச்சதை அப்படியே கொடுக்கணும்னு நினச்சேன். சம்மந்தமே இல்லாமல் அந்த வேன் டிரைவர்ஸ்லாம் வந்துட்டாங்க, எதுக்கு பொண்ணுங்க இதில் நிற்கிறேன், நான் இங்கே பாருங்கள் நான் வீடியோ எடுக்கிறேன், உங்கள் பொண்ணுங்கிட்ட நான் போய் பேசலை, நான் பாட்டுக்கு பாட்டிக்கிட்ட பேசுகிறேன், எதுக்கு பொண்ணுங்களோட சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு அங்கே ஃபைட் ஆகிடுச்சு. இப்போல்லாம் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னா நான் எடுப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன், நீ வேணா போச நான் போலீஸை கூப்பிட்றேன், சரி கூப்பிட்டுக்கோ, நான் அதுவும் அந்த பொண்ணுங்களை வீடியோ எடுக்கலாம், நான் போய் என்னோட சோஷியல் சர்வீஸ்க்கு தான் எடுத்தேன். சோலே ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகிடும், அது சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே கிடையாது.
அது அதெல்லாம் நான் பண்ணணும் எப்பயோ நினச்சது. ஸோ இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அது எப்படி சொல்ல, வீடியோ கேப்சர் பண்ணி போடும்போது நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு. லைக் நாங்கள் இதை வந்து ரொம்ப ஃபேம்காக பண்ணுறோம் அப்படின்லாம். ஒன் திங், இது யாரும் ஃபேம்காக இல்லை, அவர் இதுக்கு முன்னாடியே பண்ணார் பட் அதை நாங்கள் கேப்சர் பண்ணல. இந்த பர்சன் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவர் இந்த மாதிரி பண்ணார். பார்த்துட்டு எல்லாம் நினச்சாங்க எங்ககிட்ட காசு நிறைய இருக்குன்னு. அப்படி கிடையாது, அவர் ஹார்ட் ஏர்ன்டு மணி, அவரோட சொந்த காசு, அவர் கஷ்டப்பட்டு உழைச்ச காசில் ஒரு பார்ட். எனக்கே பொறாமை அது, நான் ஏர்ன் பண்ணேன் பட் நான் இவ்வளோ பண்ணதே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த ஃபேமிலி, ரொம்ப ரொம்ப லோலேருந்து நாங்கள் இப்போ வந்திருக்கோம் டு அ மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லணும். ஸோ நான் ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்த பொண்ணுனால எனக்கு மணியோட வேல்யூ தெரியும். நாங்கள் வந்து சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்பட்டதுனால எங்களுக்கு அந்த வேல்யூ தெரியுமா. என் ஹஸ்பண்ட் அதே நேர் ஆப்போசிட்டில் அவர் இப்படி கொடுக்கும்போது எனக்கு ஆஸ் அ பர்சனாக வந்து ஏற்றுக்க முடியலை.